நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் உன்னதத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை, பெரியவராக இருக்க விரும்புகிறீர்களா? உண்மையாகவே உங்கள் வாழ்வு மற்றவர்களின் வாழ்விலும் பார்க்க வேறுபட்டதாக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உண்மையிலே நாங்கள் பெரியவராக இருக்க வேண்டும் என்ற தீராத விருப்பம் எங்கள் அடிமனதிலே இருக்கிறது. இது ஆண்டவராலேயே ஏற்படுத்தப்பட்டது. இங்கு பெரியவராக இருக்க விரும்புவது என்பது விண்ணரசில் பெரியவராக இருப்பதாகும். நரகத்திலே வாழ்பவர்களில் கூட இந்த ஆசை இருக்கவே செய்கிறது. இந்த ஆசை அவர்கள் மட்டில் நிறைவேறாத ஆசையாக இருப்பதால் இதுவே அவர்களுக்கு பெரும் துன்பமாகவும் இருக்கும். இந்த ஆசையின் வெளிப்பாடாகவே செல்வர் பாதாளத்தில் இருந்து ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும், லாசர் தனது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். லூக்கா 16:24. பெரியவராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முக்கியமான ஒரு செயலை இயேசு இன்று நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்பதேயாகும். தொண்டராக இருப்பது என்பது மற்றவரை எங்களுக்கு முன்பாக வைப்பதாகும். எங்களின் தேவைகளை விட மற்றவர்களின் தேவைகளை முதன்மைப்படுத்தி அவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள உழைப்பதாகும். இது மிகவும் கடினமானது. வாழ்வில் எங்களை முதன்மைப்படுத்துவது இலகுவானது. ஆனால் இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், நடைமுறையில் மற்றவர்களை முதன்மைப்படுத்தும் போது ஒரு வகையில் நாங்களே முதன்மை பெறுகின்றோம். இவ்வாறு மற்றவர்களை நாம் முதன்மைப்படுத்துவது அவர்களுக்கு மட்டும் நல்லது அல்ல, மாறாக எங்களுக்கும் அதுவே மிகச் சிறந்ததாகும். நாங்கள் அன்பால் படைக்கப்பட்ட நாங்கள், அன்புக்காக அன்பை கொடுப்பதற்காகவும் படைக்கப்பட்ட நாங்கள், மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக படைக்கப்பட்ட நாங்கள், எங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட நாங்கள். இவ்வாறு செய்யும் போது எங்களை நாங்கள் இழந்து போவதில்லை, மாறாக எங்களை கொடுத்து வாழும் போது, மற்றவர்களை முதன்மைப்படுத்தி வாழும் போது
நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதனை நிறைவேற்றுகின்றவர்களாக மாறிவிடுகின்றோம். நாங்களே அன்பாக மாறிவிடுகின்றோம். ஓர் ஆள் அன்பு செய்கின்ற ஆளாக இருப்பதே அவருக்கு மேன்மையானது. அதுவே அவரை பெரிய பெரியவராக்குவது. ஓர் ஆள் பெரியவராக இருக்கும் போது கடவுளும் அவரை உயர்த்தி வைப்பார். செபம், ஆண்டவரே தாழ்மை நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அப்போது உமது அன்பை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக மாறுவோம். ஆமென்.